ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திறனறிவு மற்றும் புத்திகூர்மை தேர்வுகளில் சதவீதம் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஆறு வகையான விதி சார்ந்த ஃபார்முலாக்கள் என்ன, ஆறு வகையான விதிகள் பார்த்துருப்போம், அது சார்ந்த சூத்திரங்கள் ஃபார்முலாக்கள் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கணக்குகள் எப்படி கேட்பாங்க, சரியா, அந்த ஆறு விதிகளை சார்ந்து கணக்குகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போது உள்ள கணக்குகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சதவீதத்தில் நமக்கு அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அந்த சதவீதத்தை இங்கே நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. நிறையா வந்து இருக்கும், 1/2னா 50% வரும், 1/3 எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து நான் பின்னாடி நம்ம நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே நான் இந்த பிடிஎஃப்லாம் கொடுப்பேன், சரிங்களா. ஸோ அங்கே நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா. ரைட். இது ஒன்றுங்க. முன்னாடி என்ன அப்படின்னா, நமக்கு அடிப்படையாக இந்த சதவீதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து ஏதோ ஒரு சதவீதம் வந்து எடுத்துப்போமா, 33 1/3 சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ஷன் ஆன்சர் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இது என்ன, அதோடைய பின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/3 தான் அதோடைய பின்னம். ஸோ அதை வந்து நான் எக்ஸாமில் உட்காந்து இது நான் பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான சதவீதம், எந்த சதவீதம் வந்தால் என்ன பின்னம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இதோடய பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ நிறையா இருக்கும், இது எல்லாமே நான் கொடுக்குறேன். ரைட். ஸோ இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா. ஸோ போன வீடியோக்களில் சில அடிப்படையான விதிகள் வந்து பார்த்தோம், சரிங்களா. ஸோ அந்த விதிகளுக்கான கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்களில் நான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ரைட். ஸோ கணக்குள்ளே வந்து போயிடலாம் நம்ம உடனே. ஸோ முதல்ல இங்கே ஒரு கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிடுறேன், சரிங்களா. மோகனின் சம்பளம் முதலில் 50% குறைக்கப்பட்ட பின்பு 50% அதிகரித்தால் மோகனின் நஷ்டம் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா. இங்கே என்ன சொல்கிறாங்க, மோகன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய சம்பளம் வந்து 50% வந்து குறைக்கிறாங்க. குறைச்ச பிறகு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறாங்க. அப்போது மோகனுக்கு நஷ்டம் தான் வரும், இல்லைங்களா. எப்படி நஷ்டம் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு பேனா வாங்குறீங்க, சரிங்களா. ஸோ அந்த பேனாவை நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 50 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்குறீங்க. அந்த 50 ரூபா கொடுத்து வாங்கின பேனா தொலைஞ்சு போயிடுச்சு, சரியா. இப்போ உங்களுக்கு எவ்வளோங்க நஷ்டம், 50 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு இல்லை. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், ஒரு சதவீதம் வந்து அதிகரித்து குறைஞ்சாலும் சரி, சரி அதிகரித்து குறைஞ்சிச்சு அப்படின்னா எப்பயுமே நமக்கு என்ன தான் வருங்க, நஷ்டம் தான் வரும், சரிங்களா. ஸோ நஷ்டத்துக்கான சூத்திரம் வந்து பயன்படுத்தணும். ரைட். ஸோ இதுக்கான விதி என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ விதி அந்த வீடியோவில் வந்து எழுத வேணாம், நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ விதி வந்து இங்கே இருக்குது, நீங்கள் அப்படியே வந்து பார்த்து எழுதிக்கலாம். விதி ஒன்று என்ன சொல்லுது, முதல் தடவை எக்ஸாயுதம் அதிகரித்து பின்பு மறுபடியும் எக்ஸாயுதம் குறைந்தால் எப்பொழுதும் நஷ்டம்தான் வரும், சரியா. ஒரு சதவீதம் அதிகரித்து அந்த சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு எப்பவுமே என்ன தான் வரும், நஷ்டம்தான் வரும். ஸோ அந்த நஷ்டத்துக்கான சூத்திரம் வந்து இங்கே இருக்குது, நஷ்டம் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 100, சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம சூத்திரம் வச்சு இந்த கேள்வியை வந்து நம்ம அணுகலாமா. ரைட். ஸோ இந்த கேள்வியில் நமக்கு 2% கொடுத்துருக்கான், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50%, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 50%, இல்லைங்களா. ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நஷ்டம் சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இல்லைங்களா. ஸோ நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா என்ன, நஷ்டம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 100, இல்லைங்களா. ஸோ இதில் எக்ஸ் அப்படின்றது என்னங்க, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சதவீதம், அந்த 50% நமக்கு எக்ஸ், இல்லைங்களா. ஸோ 50% அப்படின்னா 50/50/100. ஏன் 2 முறை 50 போட்டுக்கிட்டேன், ஏன்னா நம்ம எக்ஸ் வந்து ஸ்கொயரில் கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம 2 முறை 50 போட்டுக்கிட்டோம், சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து கழிக்கலாம், 0 0 0 0 0 கழிஞ்சிரும், 5/5 நமக்கு 25 வரும். ஸோ 25% வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு நஷ்டமாயிருக்கும், சரிங்களா. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க, நிறைய முறை இந்த மாதிரி கணக்கை வந்து எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ரைட். ஸோ அடுத்து கணக்குக்கு போகலாமா, அடுத்த கணக்கு.
ஸோ ஃபஸ்ட் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன். ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது. விலை குறைக்கப்பட்ட பின்பு விலை 30% அதிகரிக்கப்பட்டால் லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இங்கே ஒரு புத்தகம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த புத்தகத்தோட விலை வந்து 30% பார்த்திங்கன்னா குறையுது. அப்போது விலை வந்து குறைச்ச பிறகு 30% அதிகரிச்சிச்சுன்னா உங்களுக்கு லாபம் வருமா அல்லது நஷ்டம் வருமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ போன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த கணக்கை நீங்கள் தான் வந்து போட போகிறீங்க, சரியா? ஸோ இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ணுங்கள். அடுத்து இருக்கிற வீடியோக்களில் இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், சரியா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்? ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம், ரைட்? ஸோ இங்கே வந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் கேள்வி வந்து படிச்சிடுறேன். பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் கியூவின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 50% குறைவாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்க, பின்னு ஒருத்தர் இருக்கார், கியூன்னு ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? பியோட சம்பளம் வந்து கியூவோட சம்பளத்தை விட 50% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. பியோட சம்பளம் வந்து கியூவோட சம்பளத்தை விட எவ்வளோ அதிகமாகுது? 50% அதிகமாகுது. அப்போது கியூவோட சம்பளம் பியோட சம்பளத்தை விட 50% குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கான அந்த விதி என்னங்க சொல்லுது? சேம் கொஷின் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் சொல்லும், இல்லையா? இப்போது பி கியூன்னு வந்து சொன்னோன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருக்கலாம். பியூக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் நான் இருக்கேன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ நீங்கள் தான் வந்து பி, நான் தான் கியூ. இப்போது உங்களோட சம்பளம் என்னோடய சம்பளத்தை விட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அதிகமாகுது, சரிங்களா? அப்போது என்னோடய சம்பளம் உங்களோட சம்பளத்தை விட 50% கம்மியாக வந்து எனக்கு வந்து சம்பளம் கிடைச்சிரும் கண்டுபிடிக்கணும், இதான் கேள்வி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது நமக்கான ஃபார்ம்லாம் என்னங்க, ஆக்சுவலாக ஆர் வகுத்தல் 100 பெருக்கல் 100%, இல்லைங்களா? ரைட். ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சதவீதம்ன்றது என்னது, ஆக்சுவலாக 50%. ஸோ இந்த 50% வச்சு தான் நம்ம வந்து இந்த சம்பந்து போட போகிறோம், இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போது இங்கே அந்த ஃபார்மில் என்னங்க, நமக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்துருக்கான், என்ன சதவீதம், 50% கொடுத்துருக்கான். அந்த 50% வந்து என்னென்னு சொல்கிறாங்க, நமக்கு உயர்வுன்னு சொல்கிறாங்க, 50% அதிகரிக்குது, சம்பளம் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கான ஃபார்முலா பி ஈக்குவல் டு ஆர் வகுத்தல் 100 பெருக்கல் 100%. ஸோ இதில் ஆறுன்றது என்னங்க, இந்த 50% இல்லையா, அதை அப்படியே தூக்கிட்டு போய் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போது நமக்கு என்ன வரும், ஆறு வந்து எவ்வளோ, 50%னா 50 வகுத்தல் 100 50 பெருக்கல் 100 அப்படின்னு வரும், இல்லைங்களா? ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 50 வகுத்தல் 150 பெருக்கல் 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம கழிக்கலாமா, கழிக்கலாம், 0 போயிடும், 5 பண்ணலாம், 5 1 5 5 3 15. ஸோ இங்கே 3 இருக்குது, அப்படியே எழுத்து எழுதலாம், அப்போ 100 வகுத்தல் 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கான விடை என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். விடை எல்லாமே பின்னத்தில் இருக்குது, சரிங்களா? கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னங்க வரும், நமக்கு 100/3 வராது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் வகுக்கணும், இல்லைங்களா? ஸோ இந்த 100/3 எப்படி வகுப்போம், நம்ம 3 வகுக்க முடியும், இல்லைங்களா? ஸோ 3 பண்ணலாம், 3 3 9 மீதி 1 வரும், திரும்ப 3 3 9 மீதி 1 வரும். அப்போ நமக்கு என்னங்க விலை வரும், மேலே இருக்கக்கூடிய 33 நம்ம என்ன எங்கே எடுத்துப்போம், முன்னாடி எடுத்து போட்டுப்போம், கீழே மீதி என்ன கிடச்சிருக்கோ அதை மேலே போட்டுப்போம், எதால் வகுத்தோமோ அது கீழே போட்டுப்போம். அப்போ 33 1/3% தான் நமக்கான விடை, சரிங்களா? நமக்கான ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது, 33 1/3%, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஒரு சதவீதம் கொடுத்துட்டு அது வந்து அதிகரிக்குதுன்னு கேட்டானா நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து அப்படியே போட்டு அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு, சரிங்களா? பின்னாடி வரும்போது நம்ம ஃபார்முலா இல்லாமல் எப்படி டேட்டா போடுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்துடலாம், சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து, ஸோ இங்கே வந்து ஒரு கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% குறைவு எனில் கியூவின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட
எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது. ரைட், ஸோ போன வீடியோவில் நமக்கு பிக்யூன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க, சரியா, நீங்கள் நானும் இருந்தோம், உங்களோட சம்பளம் என்னோட சம்பளத்தோட எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, 50% அதிகமாக இருந்துச்சு, அப்போ என்னோடய சம்பளம் உங்களோட சம்பளத்தோட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறான், சேம் அதே எடுத்துக்கலாம், இப்போ இங்கேயும் நீங்கள் நானும் இருக்கேன், சரியா, உங்களோட சம்பளம் என்னோடய சம்பளத்தை விட 50% வந்து கம்மியாக இருக்குது, அப்படின்னா என்னோடய சம்பளம் உங்களோட சம்பளத்தை விட எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து 50% குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 50% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ரைட், ஸோ இதுக்கான அந்த விதி என்ன சொல்லுது, அதே தான் இல்லைங்களா. ஸோ சம்பளம் வந்து கம்மியாச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கம்மி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதே ஃபார்முலா போட்டுக்கலாம், பட் இங்கே என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும், கழிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதி அப்படி போட்டுடலாமா. ஸோ இப்போ கொஷினில் நமக்கு 6% வந்து அதே 50% தான், பட் இந்த இடத்துல நமக்கு வந்து குறைவுன்னு கொடுத்துட்டோம், சரிங்களா. ரைட், அப்போ குறைவும் கொடுத்தாங்கன்னா நமக்கான அந்த ஃபார்முலா என்னங்க, பி ஈக்குவல் டு 6 / 100 கழித்தல் 6, சரியா, அதிகம்னா கூட்டல் வரும், கம்மினா கழிக்கணும், சரிங்களா, பெருக்கல் 100. ஸோ இதில் வந்து அப்படி தூக்கிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 50, 100ல் 50 போச்சுன்னா 50 / 100, ஸோ இந்த 50 கழிஞ்சிரும், அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கும், 100% கிடைக்கும். ஸோ 100% தான் நமக்கான ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷனில் நமக்கு 100% இருக்கா, இருக்குது, அப்போ 100 தான் நமக்கான ஆன்சர், சரிங்களா. ரைட், ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப பயங்கரமாக நம்ம யோசிக்கவோ, சரியா, எதுவுமே தேவையில்லை. நம்ம கொடுத்துருக்கிற சதவீதம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பின்னாடி வரக்கூடிய கணக்கில் நம்ம எப்படி டக்குன்னு பார்த்தோடனே போகிறதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போது ஃபார்முலா வச்சு நம்ம போடுவோம். ரைட், அடுத்த கணக்குக்கு போயிடலாமா. அடுத்த கணக்கு ரைட், ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீதி இருக்க கணக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம், சரிங்களா. இன்னும் மீதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3-4 விதிகள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம், சரிங்களா. ரைட், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப்போட லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே போய் அங்கே வந்து நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்க முடியும். இதே போல் ஃபியூச்சரில் அப்படி வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனலில் டெய்லியும் வந்து என்னென்ன வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகுதோ அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா. ரைட், ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலர் ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.